நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாழை தோட்டத்து ஐயன் இந்த இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து திருப்பூரில் இருக்குது. திருப்பூர்லேருந்து சோமனூர் அந்த இடத்துக்கு போகிற வழியில் இந்த வாழை தோட்டத்து ஐயன் கோயில் அப்படிங்கிறதே இருக்குது. இது வந்து ஒரு சுயம்பு புத்து, வாழைமரம் வாழைத்தோட்டம் இருந்த இடத்துல ஒரு சுயம்பு புத்து உரு அது இருந்திருக்கு. அங்கே வந்து நாகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால வந்து நாக தோஷம் கலத்திர தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய இதில் ஒன்று எட்டில் ராகுகேது, ரெண்டு எட்டில் ராகுகேது, அஞ்சில் ராகுகேது. ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகியது இருந்ததுனாலே புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட தடை உண்டு அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு உண்மை. அஞ்சாம் இடம்ங்கிறது தான் புத்திரஸ்தானம். ஒன்று ஏழில் ராகியது அப்படின்னா திருமண தடைகள், திருமணம் தள்ளி போகிறது. ஏன்னா காலபுருஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் 18 வருஷங்கிறது ராகு அப்படிங்கிற ஒரு சுத்து. அப்போ இந்த ராகுக்கேது 18+18 36 வயசுக்கு மேலே தான் அந்த கால சர்ப்ப தோஷம்லாம் இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் 36 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருமணமே பண்ணணும். அப்படி பண்ணாங்க முன்னாடியே அப்படின்னா அந்த மன வாழ்க்கை பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அல்லது இரண்டு திருமணம், அல்லது திருமணமே வந்து ஒரு சுபிச்சத்தை தராத மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். இப்போ இதை மாதிரியான விஷயங்களுக்கு திருமண தடை இருப்பவர்கள், திருமணம் டிலே ஆகக்கூடியவர்கள், இல்லை வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே செல்ல வேண்டிய இடம். வெறுமனே திருமணத்திற்கு மட்டுமல்ல, ராகு கேது தான் வந்து பிளானட்ரியில் வந்து மிக முக்கியமான பிளானட்ஸ். ராகு கேது சனி, சனி வந்து தீர்ப்பு எழுதக்கூடிய ஜட்ஜு, ராகுவும் கேதுவும் பனிஷ்மெண்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. நாம் என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ராகுகேது வந்து அமரும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு வந்து எந்த இடத்துல இருக்கோ அது அவன் போன பிறவியில் அனுபவிக்க முடியாமல் தவறிய ஆசைகள், ஆசைகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அதே கேது எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அது அவனுடைய செய்ய தவறிய கடமைகள். ஒருத்தருக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்குன்னா அவங்க குழந்தைகளுக்கு செய்யலை, குலதெய்வத்துக்கு செய்யலை, பூர்வீகத்துக்கு உண்டான விஷயங்களை செய்யலைன்னு அர்த்தம். அஞ்சில் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பாம்பு புத்தை இடித்து அவங்க வம்சாவளியில் அதுக்கு மேலே வீடை கட்டியிருப்பாங்க, இல்லை பாம்பை கொண்டிருப்பாங்க. இது மாதிரி பாம்பு சம்மந்தப்பட்ட உயிரினங்களில் ஏதாவது ஒரு தோஷத்தை செஞ்சுருப்பாங்க. வெறுமனே பாம்பு சட்டையை எரிச்சா கூட அது ஒரு தோஷத்தில் தான் வந்து சேரும். பாம்பு புத்தை கலைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது நாகதோஷத்தில் தான் வரும். சர்ப்பதோஷம் நாகதோஷம் இந்த கலத்திர தோஷம் மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே அந்த வாழைத்தோட்ட தங்கியன் கோயிலுக்கு போய் நீங்கள் வணங்குனீங்கனாலே அது எண்ணற்ற நல்ல மாற்றங்களை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பூர் மாவட்டம் சோமனூர் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே அந்த இது இடம் வந்துடும். நீங்கள் கூகுள் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி அந்த கோயிலுக்கு சென்று கொள்ளலாம். பொதுவாக இந்த கோயிலில் வந்து அந்த புத்து மண் வந்து ரொம்ப விசேஷம். உடம்புக்கு முடியாதவங்க, உடல் நோய் இருப்பவர்கள், தீராத பிணி இருப்பவர்கள், தீராத நோய் இருப்பவர்கள், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் கேன்சர் மாதிரியான நோய், தொழுநோய், குஷ்டநோய், இது மாதிரியான வெண்குஷ்டம், அதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே ராகு கேது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். லெப்ரசி, சோரியாசிஸ், இல்லை வந்து செதில் செதிலாக தலையிலிருந்து அப்படி கொட்டுறது, இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த ஊழ்வினை கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படித்தான் செய்யும். எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இது வந்து என்னன்னே கண்டே பிடிக்க முடியல, என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த கோயிலுக்கு செல்லுங்கள். அந்த புத்து மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் சாப்பிடலாம், அல்லது உடலில் தேய்த்து கொள்ளலாம், உடலில் வந்து போட்டு குளிக்கலாம். வியாபார அபிவிருத்தி நடக்க வேண்டும். வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டவர்கள், நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு பார்த்தா படுத்த மாதிரி ஆகிடுச்சு, ஒன்றுமே வந்து வாடிக்கையாளரே வரமாட்டேங்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு புக்கிங் ஆக மாட்டேங்குது, ப்ராஜெக்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த வாழைத்தோட்டத்தாயின் கோயிலுக்கு சென்று அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து உங்கள்
இடத்துல அல்லது அலுவலகத்தில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் புழங்கக்கூடிய இடங்களில் வீட்டில் வந்து அந்த புட்டு மண்ணை கொஞ்சம் தெளித்து பாருங்கள். அமோகமான ஒரு செழிப்பு, பொருளாதார அபிவிருத்தி, தனதானிய சேர்க்கை, மீண்டும் நீங்கள் ஒரு செடி துளிர்ப்பது போல, மரம் வளர்வதைப் போல, பட்டை மரம் துளிர்ப்பதைப் போல வளர்ந்து விடுவீர்கள். ஏன்னா அப்படி சக்தி வாய்ந்த இடம் அது. நாகராஜாவோட அம்சம் அந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலில் இருக்கக்கூடிய புற்று. ராகு கேதுவின் பரிகார ஸ்தலங்களில் இது மிக முக்கியமான பரிகார ஸ்தலம். ராகு கேதுவோட இதுபடி தான் வந்து வாழ்க்கையில் வந்து எண்ணற்ற மாற்றங்கள் நிகழும். இப்போ வருகின்ற அடுத்த 2022 மார்ச் மாத இறுதியில் வந்து இந்த ராகு கேது வந்து மாறுகின்றார்கள். ரிஷபத்தில் இருந்து மேஷத்திற்கு ராகுவும், விருச்சயத்திலிருந்து துலாத்திற்கு கேதுவும் மாறுகின்றார். இப்போ இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் ராகு திசை நடப்பவர்கள், கேது திசை நடப்பவர்கள், ராகு புத்தி நடப்பவர்கள், கேது புத்தி நடப்பவர்கள், கோச்சார ராகு கேது சரியில்லாத நிலையில் இருப்பவர்கள், அவர்கள் அனைவருமே இந்த வாழைத்தோட்ட தையன் கோயிலுக்கு செல்லுங்கள். நல்ல மாற்றங்கள் நிகழும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.